எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நிகா கிச்சன்ல நார்த் இந்தியன் டிஷ் தான் ஒன்னு பார்க்க போறோம். ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல வந்து சிம்பிளா ஆலு பரோட்டா மசாலாவெல்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆலு பரோட்டாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஓமம் சொல்லுவாங்க, இது அஜ்வன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் ஒன்று, ரெட் சில்லி பவுடர் அப்படி இல்லாட்டினா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு. ஜீரக பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனு. கொத்தமல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனு. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு. இது வந்து சாட் மசாலா, இது போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால சாட் மசாலா நான் சேர்க்குறேன், அது ஒரு டேபிள் ஸ்பூனு. இப்போ மாவு வந்து நான் பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக ஊற வச்சுருக்கேன். இது வந்து பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலாஸ்லாம், அந்த பவுடர் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, சாட் மசாலா, நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். ஓமம் வந்து செரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சாட் மசாலா போட்டதுனால அதில் துளி உப்பு இருக்கும். ஸோ நம்ம உப்பு போட்டுட்டா போதும், ரொம்பனா அதிகமாக வேண்டாம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் நான் பால் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு எடுத்து அதே போல் இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக வச்சிங்க அப்படின்னா தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம பரத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பரத்தினா போதும். இது உள்ளார நம்ம ஸ்டஃபிங் வச்சு மோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி திரட்டக்கூடாது, மேலோட்டமாக தான் திரட்டணும். அழுத்தி திரட்டினா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வரல, நீங்கள் அழுத்தி திரட்டாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக திரட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி இட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம கல்ல சூடு பண்ணி நம்ம போட்டு எடுத்துட்டுலாம். கல் சூடாக எடுத்து இதில் நான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் தான் இருக்கு எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். மிதமான சூட்டில் வச்சு நம்ம எடுத்துட்டுலாம். நான் இதில் வந்து நெய் தான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். பட்டர் இருந்தால் பட்டர் கூட நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் நெய்யே சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. டடே, அவ்வளோதான், நம்மளோட யம்மியான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஆலு பரோட்டா யம்மியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ யுவர் சீதாலக்ஷ்மி. பை பை.